குழந்தை மாதிரி ஆக்கிட்டீங்க ப்ரோ வண்டியா, நல்லா இருக்கு. கைஸ், ஒரே டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு சப்போஸ் இஃப் சீரியஸ் பையர், நீங்கள் இந்த பில் சிஸ்டம் வந்து சீரியஸாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா சத்தியமாக இப்போ நான் வந்து ஓவர பில்டப் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்ததுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் எனக்கு பின்னாடி வந்து லைக் பட்டர் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. சரியான ஸ்மூத்து கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. சொல்லிடுறேன் எப்படிக்கு நான் வேற லெவல் இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெல் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நீங்க செயின் ஸ்பாக்கெட்டால் பாதிக்கப்பட்டதே கிடையாதா? இல்லாட்டி ஒன்னும் உங்க மைண்டுக்குள்ள செயின் பாக்கெட் பத்தி நிறைய டவுட்ஸ் ஓடிட்டு இருக்கா? எஸ், அதெல்லாம் அரெஸ்ட் பண்றதா இந்த பெல் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். போன வீடியோலயே வந்து ஒரு 650cc நம்ம பெல் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். அப்பயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க R15க்கு அப்பாச்சிக்கு இது மாதிரிலாம் ரேட் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிளஸ் கிளியர் அண்ட் கட்டா எனக்கு தெரிஞ்சு உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிளஸ் சேனல் புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிளஸ் சேனல்ல கிவ்வே ஓடிட்டு இருக்கு, வாங்க அப்படி வெளியே கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு தான் தண்டர்பேர்டுக்கு தான் இப்போதைக்கு நம்ம மாற்ற போகிறோம். பட் ஸ்டில் நம்ம 150 நான் தெரிஞ்சு நான் டைட்டில் வந்து 150cc R15 அப்பாச்சி எல்லாம் சொல்லியிருப்பேன். அப்பாச்சி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, R15 இது வரைக்கும் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம கிளியர் அண்ட் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இது வந்து செயின் பாக்கெட் உள்ள வண்டி தான் இப்போதைக்கு, ஓகேவா? செயின் பாக்கெட் தான் இருக்குது. நம்ம ஓட்டி பார்த்துட்டு கிளியர் அண்ட் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பெல்ட் மாற்றும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. லைக் நிறைய பேர் டவுட் வேறு கேட்டிருந்தீங்க, ஹார்ஸ் டிரைவிங்க்கு வந்து பெல்ட் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு கேட்டிருக்கீங்க. ஐயோ சைட் ஸ்டாண்டு டைட்டாக இருக்கியா? ஸோ ஹார்ஸ் டிரைவிங்க்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு கேட்டிருங்க. அதனால தான் வந்து டைப்ஸ் ஆஃப் டீத்லாம் இருக்குது. வாவ், இருங்க ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். தண்டர்பர்ட் தான் யா, வங்கமாக இருக்குல்ல? ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு டிப்பிக்கல் ராயல் என்ஃபீல்டு தான். ஏன்னா டுபுடு டுபுடுன்னு அடிக்குது. ஸோ பார்ப்போம் ஸ்பீடோமீட்டராக எப்படியா ஆடுது பாருங்களேன் வீட்டில். பட் ஸ்டில் நம்ம இந்த ரோட்லலாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, எல்லாமே ஆடுது தான், டிப்பிக்கல் ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ நம்ம பெல்ட்டை மாற்றிட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா இது உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு மைனூட் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஓகே. அவர் தான் சப்ரி ப்ரோ கேமரா முன்னாடி வரமாட்டார், வைக்கப்படுறாரு. நானும் கேட்டேன் ப்ரோ வாங்க ப்ரோ ஒரு இன்டர்வியூ கொடுங்க ப்ரோ, கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. சரி, நீங்கள் ஏன் கேமரா முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க? ரைட், ஓகே பரவாயில்ல. இதில் மாட்டுச்சு. ஓகே, தேர்ட் கியரில் இருக்கேன். சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 0.00005 அந்த பேசிக் வைப்ரேஷன் மட்டும் இருக்குது. என்ஃபீல்டில் இருக்க ஜென்ரல் வைப்ரேஷன் மட்டும், மற்றபடி வண்டி சரியான ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பார்ப்போம் அந்த பெல்ட் போட்டு இந்த வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ 5 கியர் 6 கியரா இது? ஓகே 5 கியர் நாங்க டாப் கியரில் பார்த்தீங்கன்னா இருங்க, டாப் கியரில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனுக்கு இடமே இல்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக மட்டும் இதில் இருக்குது. ஓகே கூல். ஃபைனலாக இதான் அந்த பெல்ட் சிஸ்டம் வி ஆர் டாக்கிங் அபவுட். ஸோ இது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் செயின் பாக்கெட் மாதிரி. ஸோ இதுதான் அந்த பெல்ட்டு. ஸோ ஒன்ஸ் யூ ஓப்பன் இட் டோட்டலாக செயின் பாக்கெட் மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். ப்ளஸ் இதோட மேக்கே வந்து இன்ஜினியரிங் மேக் தான். ஸோ ப்ரெசிஷன்லேருந்து லைக் ஃபினிஷ்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துச்சு. தட் வாஸ் டேம் இம்ப்ரெசிவ் ஆக்சுவலி. ஸோ திஸ் ஹவ் த பெல் சிட்ஸ் ஆன் ரியர்ஸ் பாக்கெட். ஸோ பர்ஃபெக்டாக ஃபினிஷாக எல்லாமே அலைன்டாக இருக்கா? ஸோ 2 types ஆஃப் பெல்ட் இது, லோவர் சிசிக்கும் ஹையர் சிசிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஹையர் சிசி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டங்ஸ்டன் கோட்டிங் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் அண்ட் டயர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பேர் பண்ணுறதுக்கு ஹையர் சிசியில். இல்லையா, நம்ம பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே எனக்கு இந்த வண்டியிலேயே இந்த ப்ரீமியம் லுக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து வேறு லெவல் தெரியுது. ஆனால் டே டைமில் தான் மறுபடியும் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு மெக்கானிக்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்டை ஓட்டிட்டாங்களாம். சரியான ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு இந்த ஸ்லிப்பர் இருக்குனால கஷ்டம். ஸோ நம்ம ஹைவேஸில் ஓட்டிகிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஆமாம் கைஸ், பின்னாடி ஏதோ பாரமே இறங்கின மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் ஓகே. ஓகே கைஸ், ஒரே டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுக்கிறேன். நான் வாயில் வடை சுடுறேனோ இல்லையோ, நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு சப்போஸ் இஃப் சீரியஸ் பையர், நீங்கள் இந்த பில் சிஸ்டம் வந்து சீரியஸாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நேரில் வந்து ஓட்டி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏன்னா சத்தியமாக இப்போ நான் வந்து ஓவர பில்டப் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்ததுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கும் எனக்கு பின்னாடி வந்து லைக் பட்டர் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குது. சரியான ஸ்மூத் கைஸ், சத்தியமாக சரியான ஸ்மூத்தாக இருக்குது. பின்னாடி அந்த செயின் பிளேவே இல்லைல்ல, ஸோ ஒரு பின்னாடி ஒரு வெயிட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அவர்கிட்ட கேட்டு பார்க்கணும் லைக் வெயிட் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. லைக் மேஜர் டிஃப்ரென்ஸ் வராத மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மேன். அன்றைக்கி இன்டர்செப்டர் 650யும் ஓட்டும் போது இப்படி தான் ஆச்சு. அது ஏதோ வந்து ஒரு பேட்ரி வண்டியிலேருந்து ஒரு 650 ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா வெறும் ஒரு ராயல் என்ஃபீல்டு பீட்டு மட்டும்தான் இருக்குது, மற்றபடி இன்ஜின்லேருந்தும் சரி வண்டியிலேருந்தும் சரி ஒரு நாய்ஸும் வரல. ஒருவேளை எனக்கு டயர்டாகி உடம்பு வந்து ஸ்ட்ரென்த் வந்துடுச்சா சுத்தமாக புரியல, ஏன்னா வண்டி வந்து குழந்த மாதிரி இருக்குது இப்போ. அப்பா ஒரு ஒரு கியரும் ட்ராப் பண்ணும்போது அந்த வைப்ரேஷன் அப்படியே வந்து பட்டு கம்மியாகுது. இருங்க, வைப்ரேஷன் ஒரு சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். இருங்க, இப்போ சொல்கிறேங்க. தெரிதா? ஸ்பீடோ மீட்டர் வேணால் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐயோ இருட்டில் தெரிதா இல்லையான்னு கூட தெரில. சுத்தமாக 0% வைப்ரேஷன். நம்ம ஜோரோவில் வரும்போது மினிமல் அந்த இல்லை ஜோரோ இந்த சைடு இப்போ ஆர்சி 390 எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்டன் அடிக்க பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி சுத்தமாக ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ முக்கியமாக நான் இது யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு லக்ஸரியாக வேணும் கம்ஃபர்ட்டாக நீங்கள் வீக்கெண்டுக்குன்னு வந்து வண்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில பேர்லாம். எனக்கு ஹார்ஷெல்லாம் வேணாம், நான் மோட்டத்தனமாக ஓட்ட மாட்டேன், எனக்கு சாஃப்டாக வேணும், எனக்கு பாடி கண்டிஷன் நல்லா இருக்கணும், வண்டியும் கன்று மாதிரி இருக்கணும், லக்ஸரியாக இருக்குன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஐயோ சரியான ஃபீல், ஆப்போசிட்டில் சில்லுன்னு காத்தடிக்குது வண்டி. உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு சென்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு வைப்ரேஷன் இல்லை, சத்தியமாக வைப்ரேஷன் அரெஸ்ட் ஆகிருக்கு. மேபி அது செயின் பிளேனாலேயா இல்லை என்ன பண்ணாருன்னு தெரில, வைப்ரேஷன் சத்தியமாக அரெஸ்டாக இருக்குது. க்ரூசிங் பாருங்கள் எவ்வளோ 70ல் போயிட்டுருக்கு, ஒன்றுமே தெரில. இது வேணால் பாருங்கள், பக்கா பக்கா பக்கா. ப்ளஸ் இன்ஜின் ஆய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? சுத்தமாக கேட்காது. சரி, இந்த வண்டியில் வந்து எக்ஸாஸ்டும் மாடிஃபைடு, பட் ஸ்டில் அந்த சத்தமே கேட்கலான்னு இட்ஸ் பியூர் ப்ளஸ். இவ்வளோ நேரம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஓட்டேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் அப்படி இப்படி லெஃப்ட் ரைட் மடிச்சு ஓட்டினேன். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட்டுக்கும் இந்த க்ரூசரோட லைக் க்ரூசிங் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, லக்ஸரி இப்படி உட்காந்து ஓட்டுறல வேறு லெவல் இம்ப்ரெஸ்டு மேன். பேசாமல் 615 இந்த மாதிரி க்ரூசிங் பொசிஷனில் GT1 எடுத்துகிட்டு போட்டால் வேறு லெவல் ராயல் என்ஃபீல்டு தான். ஏன்னா இப்போ பெல் சிஸ்டம் மாற்றியாச்சுல, ஸோ எக்ஸாஸ்ட் சத்தம் கம்ப்ளீட்லி பியூட்டிஃபுல்லாக கேட்குது. அதுவும் எக்ஸாஸ்ட் லைட்டாக மாடிஃபை வேறு பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கேட்குதா அந்த பைப்பில் அந்த சத்தம் வர மாதிரி எக்ஸாக்டாக கேட்குதா? நல்லா இருக்குல்ல? ஸோ ஐம் டேம் இம்ப்ரெஸ்டு, ஒரு குழந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 0.001 தான், ஒரு ஃபஸ்ட்டு வந்து 3/10 கொடுத்துருந்தேன் இல்லை, ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வேறு லெவல் பண்ணிட்டார். ஸோ டேம் இம்ப்ரெஸ்ட் ப்ரோ, குழந்த மாதிரி ஆக்கிட்டீங்க ப்ரோ வண்டியை, நல்லா இருக்குது. அதுவும் ராயல் என்ஃபீல்டு வெறியன்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டல, எக்ஸாஸ்ட் சத்தம் மட்டும்தான் கேட்குது. பின்னாடி ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது, வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? இல்ல நிறைய விஷயம் பண்ணிருக்கேன் bro, அதனால எனக்கு தெரியும். ரைட் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் பண்ணலாம். ரைட் வேற லெவல். சரி गाइस, நான் அப்ப அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை. ஸோ கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சிருப்பேன். ஸோ பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா Thunderbird 350 பார்த்தீங்கன்னா 20,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இன்டர்செப்டர் 650 GT 650க்குலாம் பார்த்தீங்கன்னா 23,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் நார்மல் பைக்ஸ் லைக் ஸ்ப்ளெண்டர், பேஷன் ப்ளஸ், அப்பாச்சி இந்த மாதிரி வண்டிக்குலாம் வந்து 13,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ளஸ் 615 கேட்டேன், சின்ஸ் அது மோனோ ஷாக்னால வந்து கொஞ்சம் R&D எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது எதுனாலும் அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கிலோமீட்டர் ரன் பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி கிலோமீட்டர் 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் அந்த டங்ஸ்டன் கோட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வென்ட் செக்அப்ஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் எக்ஸ்டன் அப் டு 1.8 கிலோமீட்டர் வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இது டெஃபினட்டாக ஒரு வந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். ப்ளஸ் டெஃபினட்டாக ஒரு வேறு லெவல். சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ஜோரோவில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், Subscribe பண்ணுங்கள். ப்ளஸ் சேனலில் ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, பை.